பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முகஸ்துதியை பயந்து நல்லமல்களை கைவிடல் ஷெய்தான் இறையடியார்களை இரண்டு அம்சங்களில் மாட்டிவிடுகின்றான் ஒன்று எஹ்லாஸ் இல்லாமல் முகஸ்துதிக்காக அமல் செய்வது இரண்டு முற்றாக நல்லமல்களில் ஈடுபடாமல் அவர்களை ஆக்கிவிடுவது இன்னும் சில சந்தர்ப்பங்களில் எஹ்லாஸை பாதித்துவிடும் எனும் சந்தேகத்தை உண்டாக்கி அமல்களை வெளிப்படையாக செய்யாமல் தடுத்துவிடுவது இது மிக பெரும் ஷைத்தானிய வலையாகும் இதில் சிக்கிவிடாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூய எண்ணம் கொண்ட எந்த ஒரு முஸ்லீமும் இதற்கு இடமளித்து முகஸ்துதியில் வீழ்ந்து விடுவோம் என்ற பயத்தில் தனது நல்லமல்களை நிறுத்திவிடக்கூடாது தூய எண்ணம் உள்ளத்தில் இருந்தால் மறைவாகவோ பகிரங்கமாகவோ அமல் செய்வதில் ஒரு மோமினுக்கு பிரச்சினை இருக்காது பெயர் புகழுக்காக அமல் செய்வது இணைவைப்பு சார்ந்த ஒன்றுதான் ஆனால் தனது அமல்களை அதற்கு பயந்து விடுவதும் ஒரு விசுவாசிக்கு தகாது இப்படி எண்ணம் தோன்றுவதும் ஷைத்தானிய சதிகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய அழைப்பு பணி செய்வது நன்மையை ஏவி தீமையை தடுப்பது போன்ற நற்காரியங்களில் ஷெய்தான் இவ்வெண்ணத்தை விதைத்து அதை விடுகின்றான் இதில் சிக்கிவிடாமல் நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஷைத்த ஷைத்தானிய ஊசலாட்டங்களுக்கு இடமளிக்காது அவன் சதிவலையில் சிக்கிவிடாது எச்சரிக்கையாக இருப்பதுடன் இவ்வண்ணம் தோன்றும் போது அதை அக்கணமே வீசிவிட வேண்டும் மாத்திரமல்லாமல் யாராவது மார்க்க கடமைகளை நிறைவேற்ற இவ்வண்ணத்தின் காரணமாக தடுமாறிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லாஹ் உள்ளங்களின் ஊசலாட்டங்களை அறிந்தவன் யாரிடம் இஹலாசுண்டு என்பதை நன்கறிந்தவன் அதற்கு ஏற்ப அவன் கூலி வழங்குவான் நபிசல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் செயல்கள் யாவும் எண்ணங்களுக்கு ஏற்பவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உள்ளத்தில் எண்ணியதே கிடைக்கும் ஆகவே அல்லாவுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் யார் ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் அதற்குரிய கூலியை பெறுவர் யார் துனியாவை அடைந்து கொள்ள அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய ஹிஜ்ரத் செய்வார்களோ அவர்கள் எண்ணத்திற்கு ஏற்ப அதை அடைந்து கொள்வார்கள்